அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ரஷ்யா பற்றின ஒரு தகவலை வந்து நான் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடியே போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக நீங்கள் கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க, இந்த சீனாவுக்கும் தாய்வானுக்குமான பிரச்சனைகள் எந்த அளவுக்கு ஒரு பெரும் பதட்டங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ரஷ்யா பற்றின விஷயங்கள் மட்டும் இல்லை, 3 விஷயங்கள் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதுவும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நாளாக நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இலங்கைக்கு நம்ம என்ன தான் உதவிகள் பண்ணாலும் அவங்க வந்து நமக்கு முதுகில் தான் குத்த போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். இந்த கருத்து வந்து பொதுவாகவே வந்து இப்போ இலங்கையில் கூட நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் சர்வதேச அரங்கில் வந்து இலங்கைக்காக குரல் கொடுக்குற ஒரு நாடுனா அது இந்தியா தான். அது இலங்கையே வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியா எதிர்ப்புகள் தெரிவித்து கூட எப்படி வந்து சீனாவோட இந்த உளவு கப்பலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கிளியர் பண்ணாங்க வர்றதுக்கு அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில், அதுவும் இலங்கையில் இருக்கிற முக்கியமான ஒரு சில பிரமுகர்களும் வந்து அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்க அடிப்படையில், இப்போ வந்து இந்த கப்பல் 11ஆம் தேதி வர வேண்டியதாக இருந்தது, ஆகஸ்ட் 11. இதை வந்து இப்போதைக்கு இலங்கை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஹோல்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கு கேள்வி கேட்டு அமைச்சிருக்காங்க, இதோட ரியல் பர்பஸ் என்ன, இது இந்த குறிப்பாக இந்த கிளாஸ் ஷிப் வந்து இங்கே வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னு எங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் நிறையா விஷயங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு லெட்டர் வந்து ஃபார்முலா சீனாவுக்கு அமைச்சிருக்காங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு இது இந்த நம்ம பிளான் பண்ண டேட்டில் உங்களோட அறிவுகளை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்றது தான் இந்த லெட்டர் வந்து, அதாவது இலங்கையோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த லெட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாருமே தெரியும் இது எப்பேற்பட்ட கப்பல், இந்த உளவு கப்பல் மூலமாக குறிப்பாக நம்மளோட, அதுவும் குறிப்பாக இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் நம்ம சேட்டலைட்ஸாக லான்ச் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக அவங்க வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க, அதோட ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன, ஸோ எல்லாமே வந்து அவங்களால கரெக்டாக கண்காணிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணம் தான் மெயின் அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்ம இஸ்ரோவோட ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கூடாது, மிசைலோட நேவிகேஷன் ரூட்ஸ் கூட இதன் மூலமாக ட்ராக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்போதைக்கு இந்தியா வந்து ஒரு சில விஷயங்கள் டிப்ளமேட் ரீதியாக வச்சது அடிப்படையில், இல்லை இலங்கையிலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் அதிருப்தியாக, அதுவும் இந்தியா வந்து இந்த அளவுக்கு நமக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க, இந்த நேரம் பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொள்றது தவறு, அது கூட ஒரு விதமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த டூல் கிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போன வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் ஏதாவது உள்நாட்டு பிரச்சனைகள், குறிப்பாக இந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டதுன்னா சர்வதேச லெவலில் அது கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த நம்மளோட எதிரி நாடுகள், அது பாகிஸ்தானாக இருக்கலாம், இல்லை சீனாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஸோ இவங்க வந்து இந்த டூல் கிட்டை பயன்படுத்தி எப்படியாவது இன்டர்நேஷ்னலாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை திருப்பி விடணும் அப்படின்றதுக்கு, அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற கதை தான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இதுக்கான திட்டங்கள் வந்து நிறையவே போட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பாருங்கள், பாகிஸ்தான் வந்து இதை இந்த டூல் கிட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலைகள் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த கரெக்டாக 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்டிகல் 370 முழுமையாக ரிமூவ் பண்ணதுலேருந்து 3 வருஷம் 3rd anniversary நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரம் பார்த்து இப்போ இந்த மாதிரி இந்த டூல் கிட் மூலமாக இன்னும் இந்தியாவுக்கு எதிராக சர்வதேச லெவலில் ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லெவலில் திட்டங்கள் போட்டிருக்காங்க. இதனால் இப்போ ஒரு சில ஹேஷ்டாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரெட் காஷ்மீர், அதுவும் ஸ்டாண்ட் வித் காஷ்மீர் அப்படின்ற ஒரு நிறுவனம் ரிஜிஸ்டர் ஆகிருக்க ஒரு நிறுவனம் தான் இதை அஃபிஷியலாக பாகிஸ்தானுக்கே வந்து இந்த திட்டங்கள் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. இருந்தாலும் அரசாங்க தரப்பில் ரொம்ப தெளிவாக இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண பிறகு ஒரு சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 88% லா அண்ட் ஆர்டர் இன்சிடென்ட்ஸ் வந்து காஷ்மீரில் இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண பிறகு இருந்திருக்கு, 88% கம்மியாக இருக்குது அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2016 ஆகஸ்ட் 4, 2019 வரைக்கும் 3686 லா அண்ட் ஆர்டர் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்ற போலீஸ் டேட்டா விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் 88% இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண பிறகு ஆகஸ்ட் 5, 2019 இப்போ வரைக்கும்
6.5 kilometers இருந்த இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஜம்மு காஷ்மீர் இன் அண்ட் அரவுண்டில் வந்து இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது 6 kilometers per day இருந்தது. 20 kilometers per day வந்து இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஜம்மு காஷ்மீர் சுற்றி 41,141 kilometers ரோட்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டூரிசம் வந்து ஜேஎன்கேல வந்து அதிகரிச்சிருக்காங்க. பூஸ்ட் பண்ணுறதுக்காக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கிட்டத்தட்ட 786 crore வந்து பட்ஜெட் அலோகேஷ் பண்ணுறாங்க ஜம்மு காஷ்மீர் டூரிசம்காகவே. இது கிட்டத்தட்ட போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 184% அதிகமாக அலாட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், அதாவது இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக ஜம்மு காஷ்மீரில் சவுதி நிறுவனங்கள் அதிகமாக முதலீடுகள் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண பிறகு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் ஆர்டிகல் 370 பற்றி அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு ஆடியோ புக்கு குக்கு எஃப்எம்ல இருக்குங்க. நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்லேயே ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எபிசோட் எபிசோடாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்தியா பாகிஸ்தான் 1971 நடந்த போர் பற்றின விஷயங்கள், இந்தியா ரஷ்யா உறவுகள், நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குங்க. 5,000+ ஆடியோ புக்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போ வேணாலும் கேட்கலாம், நீங்கள் வெளியில் போகும்போது கூட இயர்ஃபோன் மாட்டிகிட்டு கேட்குற மாதிரி எளிமையாக தான் இருக்குது. ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், அதாவது ரஷ்யாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னும்போது இப்போ வெஸ்ட் நாடுகள் அனைத்து நாடுகளுமே மிகப்பெரிய லெவலில் சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, கடுமையான சாங்ஷன்ஸ். IMF எல்லா சர்வதேச ரிப்போர்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் க்ரோத்து இருக்கும் ரஷ்யாவுக்கு அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஓரளவு தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா முக்கியமாக 3 நாடுகள் அதிகமாக நம்பி தான் அவங்களோட வர்த்தகமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாடுகள் அப்படின்றது தெரியும். ஸோ இந்தியா, சீனா, ஈரான், ஸோ இந்த 3 நாடுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வளைகுடா நாடுகள், அதுக்கப்புறம் இந்த சோவியத்லேருந்து பிரிஞ்சு போன இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற நாடுகள், ஸோ இதெல்லாமே வந்து வர்த்தகம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாமே ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ரஷ்யாவுக்கு உடனடியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 2 decades வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, குறிப்பாக இந்த 10-15 வருஷத்தில் வந்து இந்த யூரோப் நாடுகளோட ஒன்றிணைஞ்சு ரஷ்யா வந்து அவங்களோட வர்த்தகத்தை பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 10-15 இயர்ஸ்க்குள்ளே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனால் ரஷ்யாவுக்கு மியூச்சுவலாக பெரிய லெவலில் பெனிஃபிட்ஸ் கிடச்சது. அதுவும் ரஷ்யாவுக்கு ஒரு விதமான பெனிஃபிட்ஸ்னால் கூட யூரோப்புக்கும் சீப் கேஸாக வந்து கிடச்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இப்போ இந்த யூரோப் நாடுகள் கேஸை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய லெவலில் தடைகள் போட்டாங்க. ரஷ்யாவும் இப்போ வந்து ஒரு மிரட்டல் விட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் கேஸும் தடை பண்ணிடுவோம் அப்படின்னு. இருந்தாலும் இப்போ நாங்கள் இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ளே இந்த கேஸோட டிபெண்டன்சிலேருந்து கூட நாங்கள் வெளில வந்துடுவோம் அப்படின்னு யூரோப் சொல்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து, அதாவது ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க ஓலேக் டிபாஸ்கா அப்படின்றவர் வந்து, அவர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஒரு பில்லியனர் கூட சொல்லலாம். ஸோ அவர் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் அவர் பேட்டி அளிச்சிருக்காரு, அவர் ஒரு கருத்துக்களை விட்டுருக்கார். அவர் என்ன கருத்துக்களை விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூரோப்போட நம்ம டைப் பண்ண இந்த ஒரு மார்க்கெட்ஸை வந்து புதுசாக இப்போ இந்தியா மார்க்கெட்ஸுக்கு வந்து நம்ம பில் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். திருப்பி நம்ம உருவாக்கும், ஏற்கனவே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவுகள் நெருக்கமாக இருக்குது. ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகவே இருக்க போது, ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து கனெக்டிவிட்டி, நம்ம இந்த ஏர் பைப்பில் கேஸ் பைப்லேருந்து எல்லாமே வந்து கனெக்டிவிட்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம ஒரு விஷயங்களை தொடங்கணும். ஸோ கனெக்டிவிட்டி, கேபிட்டல் மார்க்கெட்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, ஸோ இந்த 3 விஷயங்களும் இந்தியாவோட நம்ம நெருக்கமாக டைய போட்டோன்னா யூரோப் என்னப்பா யூரோப், நம்ம இந்திய மார்க்கெட்டே நமக்கு மிகப்பெரிய லெவலில் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கும் உதவும், அதாவது ரெண்டு பேருமே மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் கிடைச்சா தானே அவங்க இது பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்கள், சவுதி அரேபியா வந்து நம்ம 2nd highest இம்போர்ட்டராக இருந்தோம், ஆனால் அவங்களையே வந்து இப்போ
மந்த்து பீரியட்லேயே வந்து பாருங்கள், இந்தியா வந்து ரஷ்யா தான் வந்து அதிகமான இம்போர்ட்டர் ஆகிட்டாங்க ஆயிலில். ஸோ இப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மூணு விஷயங்கள், இந்த மூணு செக்டாரில் ஒன்றிணைஞ்சு நம்ம வேலை பார்த்தோம்னா அடுத்த 10 வருஷத்தில் கண்டிப்பாக யூரோப் மார்க்கெட்டை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரிஸ்ட் ரீஜனே வந்து இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. அதாவது நீங்கள் என்ன வேணால் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜப்பானோட இணைஞ்சு பண்ணுறீங்களா பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு இந்தியாவுக்கு முழு பவர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் ரீஜனில். ஸோ எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அதை பயன்படுத்தி இந்த சென்னை டு விளாடிவோஸ்டோக் ரூட்டை கொண்டு வர்றது, இந்த ரூட்டை கொண்டு வந்து டிபெண்டன்சி இருந்ததுனால் அது வந்து சீனாவுக்கும் ஒரு விதமான ஒரு அந்த சைடு ஃபாரஸ்ட் ரீஜன் வந்து டெவலப் ஆச்சுன்னா அது சீனாவுக்கும் அடியில், ஏன்னா சீனாவுக்கு அந்த ஒரு ரீஜன் தான் அதிகமாக கவர் ஆகுது. ஸோ அந்த ரீஜனை டெவலப் பண்ணுறதுக்கு ஒருவேளை இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் ஜப்பானோடய ஒன்றிணைஞ்சு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சவுத் கொரியாவோட ஒன்றிணைஞ்சு பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ரஷ்யாவோட நேரடியான கான்டாக்ட் இல்லாமல் இந்தியாவோட ஒன்றிணைஞ்சு பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இந்தியா வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட் வந்து ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் பைலட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரஷ்யாவும் அதில் பெருசாக சந்தேகப்பட போகிறது இல்லை. ஸோ இதை எப்படி வந்து இந்தியா பயன்படுத்திக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட இந்த ஒரு உறவுகள்னால இந்த ஒரு விஷயங்கள் மேற்கொள்றதுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா 120-150 பில்லியன் டாலர்ஸ் வந்து அடுத்த 10 வருஷத்தில் நம்மளால் ஈட்ட முடியும் அப்படின்றது தான் இவரோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் அதிகமான விஷயங்கள் வந்து இந்தியா இந்த பொருளாதார ரீதியாக இப்போ இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி ரஷ்யா கிட்டேருந்தும் சரி அதே மாதிரி வெஸ்ட் நாடுகள்கிட்ட இருந்தும் சரி நிறைய விஷயங்கள் மேற்கொள்றதுக்கு திட்டங்கள் போடுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுதான்ப்பா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே ஏன் இந்தியா இந்த நிலைப்பாடுகள் இருக்காங்க, எங்களால் தாங்கிக்க முடியல அப்படி இப்படின்ற ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நாங்கள் பண்ணோம்னு வெஸ்ட் நாடுகளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்தியாவோட இந்த நியூட்ரல் ஸ்டாண்டு அப்படின்றது கண்டிப்பாக இந்த பக்கம் சீனாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், பாகிஸ்தானுக்கு ஒரு பேரதிர்ச்சி தான். இந்தியா பாருங்கள் எப்படி ஒரு சின்னதாக நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட அமெரிக்காவோட கேட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்ட ஒரே காரணத்தினால இம்ரான் கானையே அமெரிக்கா தூக்கிட்டாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இந்தியாவால் நம்மளால் ஏன் செய்ய முடியல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியில் பாகிஸ்தான் இருக்காங்க, அதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து இன்றைக்கி சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லினா கூட நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து எல்லா வீடியோலையுமே நான் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் மூலமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.